படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சொல்லப்போனால் வந்து இது ஒரு லைக் ஒரு ஃபேமிலி இல்லாட்டியும் வந்து ஒரு பிளட் ரிலேஷன், அதாவது பிளட் ரிலேஷன் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே எப்படி கனெக்ஷன் ஏற்படுது அப்படின்றது ஒரு இது காட்டியிருக்காங்க. லைக் பாசம், லவ் அண்ட் சொல்லப்போனால் எலிஃபென்ட் வச்சு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. எலிஃபென்ட், டைகர், டாகு எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு மூவி பண்ணியிருக்காங்க. அண்ட் பாரதி ராஜா சார் ரொம்பவே நல்லா நேச்சுரலாக பண்ணியிருக்காரு. ஒரு வீட்டில் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு தாத்தா ஒரு ஃபேமிலியில் மெம்பர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ரொம்ப நல்லா நேச்சுரலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக்குமே சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கும்போதே நம்மளுக்கு நெக்ஸ்ட் என்ன ஆகும், அடுத்தது என்ன என்னன்றது ஒரு ட்விஸ்ட்டு வந்து நடுவில் உருவாகிச்சு. அண்ட் அது நல்லா இருந்துச்சு பார்க்கவே. யாரு தீனா? ஆ, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆல் ஓவர் மூவி வந்து நல்லா இருந்துச்சு. பார்க்க வேண்டிய மூவி தான், ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். அண்ட் சின்ன பசங்கள்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா எலிஃபென்ட் இருக்கு, டைகர் இருக்கு, டாக் இருக்கு, அண்ட் ஒரு ஸ்டோரியும் இருக்கு. நம்ம பார்க்குற அளவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஆஃப் போர் அடிக்குமோ அப்படின்னு நினைச்சேன், பட் சொல்லப்போனா போர் அடிக்காம நல்லாவே போச்சு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இந்த யானையை வச்சியோ அவங்க கதை கொண்டு போல. அவங்க யானை வந்து ஒரு கருவு தான், யானைன்றது ஒரு விஷயம், ஒரு கருவு தான். மற்றபடி கதை வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட் சைடில் போகுது. அது ஜிவி பிரகாஷ் சைட்லேருந்து போகுது. ஜிவி பிரகாஷ், பாரதி ராஜா சார் அவங்க சைட்லேருந்து போகுது. இவனா இதில் ஒரு கேரக்டர் ஹீரோயின் இல்லாமல் அவங்களுக்கு நல்ல ரோலை கொடுத்துருக்காங்க. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டு நம்ம கேபிஒய் தீனாவும் நல்லா பண்ணியிருக்காரு. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்டர்வலில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை நான் சொல்லக்கூடாது. அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓவரால் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக காமெடியாக நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வீட்டிலேருந்து பசங்களாம் கூப்பிட்டு வந்து இந்த சம்மர் டைமில் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஜீவோ வந்து இந்த படத்தில் ஒரு டிஃபரன்ஸாக கேரக்டர். ஆமாம், எல்லா மூவிலையும் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி தான் ப்ரோ ஆகணும். ஒரே மாதிரி கேரக்டர் பண்ண முடியாது, ஆடியன்ஸ் அதை எதிர்பார்க்க மாட்டேன். அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டே இருக்குது, அவ்வளோதான் ப்ரோ. இது ஒரு நார்மலான மூவி தான் ப்ரோ. நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் அண்ட் ஸ்டோரி அப்படிலாம் சொல்ல முடியாது. இது நார்மலான ஒரு 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 மலையாள மூவி பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு மலையாளத்தில் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு மூவி இருக்கும்ல, அது மாதிரி ஒரு சிம்பிளான மூவி தான். இதில் நீங்கள் ட்விஸ்ட்டு டேர்னு அதாவது ரொம்ப வித்தியாசமான கதையோட்டம் புதுமையான முயற்சி அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது ஏற்கனவே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. கும்கிலாம் பார்த்தீங்கன்னா யானையை வச்சு யானையை வச்சே ஃபுல்லாக ஒரு ட்ரெண்ட் போடுவாங்களே அந்த மாதிரிலாம் வராது. ஃபஸ்ட் ஹாஃபில் யானையை போகிறாது கொஞ்சம், செகண்ட் ஹாஃபில் தான் யானையை ஐ திங்க் வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் 10 நிமிஷத்தில் வருதோ என்னமோ, அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் தான் உங்களுக்கு யானையை வருது. அதுதான் ஒரு ஒரு எல்லாமே ஒரு ஒரு ஸ்டார்ட்டாக வச்சுருக்காங்க ப்ரோ. புலினா புலி வந்துட்டு போயிருக்கு, சிஜி பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அந்த மாதிரினால புலி வந்துட்டு போகுது. அதே மாதிரி புலி வருது, அவ்வளோதான் ப்ரோ. புலி ஒன்று வருது, யானை ஒன்று வருது, அதுக்கப்புறம் 2-3 மிருகம் வருது, அவ்வளோதான். ப்ரோ அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ, வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டுன்னா என்ன கேட்டால் பாரதிராஜா சார் தான். எமோஷனை கன்வே பண்ணியிருக்காரு அவர். அவர் அந்த இந்த அவரோட ஏஜுக்கு அந்த டைரக்ஷன் நாலேஜ் இருக்கிறது, அவர் டைரக்ஷன் நாலேஜ் ஏற்கனவே அவ்வளோ இருக்குது. ஸோ அந்த நாலேஜுக்கு அந்த ஆக்டிங்க்கு என்ன பண்ணோம் நம்ம எதுவுமே சொல்ல தேவையில்ல. அவர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரில. எமோஷன் ஜிவி பிரகாஷை விட எனக்கு தெரிஞ்சு பாரதிராஜா கன்வே பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே காமெடியாக தான் ப்ரோ போகுது. ஃபுல்லாகவே காமெடியை பேஸ் பண்ணி காமெடியாக ட்ரை பண்ணி போயிருக்காங்க. பட் ஆடியன்ஸ் ஓவராலாக பார்த்தா எங்கேயுமே அவ்வளோ சிரிக்கவே இல்லை. யாருமே ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை, காமெடி அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் வந்து இவானா அவங்க ஹீரோயினியை வந்து அவங்க கேரக்டர் மேக்கப் இல்லாமல் நடிக்க வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே மேக்கப் இல்லை அவங்களுக்கு, ஏன்னா அந்த கேரக்டருக்கு தேவைப்பட்டிருக்கு. பட் நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அவங்க காட்டு அது வந்து ஒரு எந்த ஒரு வில்லேஜ் டைப் டைப்பில் போகுது ப்ரோ, அவ்வளோதான். இல்லை ப்ரோ, இதில் மற்ற படத்தில் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக இல்லை. என்ன இந்த பாட்டு எதுவுமே ஹிட்டாக இருந்ததுன்னா நம்ம இன்னத்துக்கு ரீல்ஸ் எல்லாம் ஓடி இருக்குங்க. பாட்டு நார்மலாக இருந்துச்சு.
ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் தீனா அண்ட் ஜி பிரகாஷ் சார் காம்பினேஷன் வந்து சூப்பராக இருந்தது, நல்லா காமெடி த்ரூ அவுட் நல்லா போயிருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து தாத்தா சீன்லாம் வந்து இந்த எமோஷனலாக நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். கருத்தா அது எதுனா, அதான் நார்மலாக இந்த மலைப்பகுதியில் யானை வந்து யானை மிதித்து சாவர இதுவெலாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஒரு கதை, அதை வச்சு எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் எடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு எமோஷ்னலாகவும் இருக்குது, ஒரு தாத்தா ஒரு முதியோர் இல்லத்துலேருந்து ஒரு தாத்தாவை தத்தெடுத்து ஒரு ஒரு எமோஷ்னலாக அதுவுமே ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது படம். புரியல அதான், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக காமெடியாக ஜி பிரகாஷ் சாருக்கும் தீனாக்கும் நடக்கிற காமெடி, அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ரொம்ப எமோஷ்னலாக அதுலேயும் கொஞ்சம் காமெடி வந்து எமோஷ்னலாக நல்லா இருக்கு. இல்லை நிறையா இருக்கு, அதான் இந்த சின்ன பசங்களாம் போனால் அந்த தாத்தா கூட இருக்க பாணி முதியோர் இல்லத்தில் வந்து சேர்க்குறாங்க, அவங்க கஷ்டப்படுறதுலாம் காமிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து ப்ளஸ்லாம். மைனஸ்ன்னு எதுவும் சொல்ல முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் லைட்டாக லேக்காக இருக்குது, ஏன்னா லவ் சீன்லாம் வரணும் லேக்காக இருக்குது, பட் ஆனால் பெருசாக தெரியல. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அப்படியே ஸ்மூத்தாக போகுது, நல்லாயிருக்கு. அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்க நிஜமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க திரும்பி இது வந்து ஒரு கிராமத்து ரோலு, நிஜமாக அந்த லாங்குவேஜும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க, ஸோ சூப்பராக இருக்கு. எல்லோரும் பார்க்கலாம், கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பார்க்கலாம். தேங்க்யூ.